பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவளோட போனும் ஒரு கால் ஷூவும் ரோட்ல கிடந்துச்சு. அவளை யாரோ கடத்திட்டு தான் போயிருக்காங்க. யாரப்ப கடத்திட்டு போயிருப்பாங்க? இந்த ஜான்சி ராணியோ கரிகாலனியோ வேற வெளில விட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் கடத்திலன்னா வேற யார் கடத்திருப்பாங்க? கடத்திட்டு போயிட்டு காசு கேட்பாங்களோ? அக்கா அடிப்பாங்களானா இல்ல வேற ஏதாச்சும் செஞ்சிருவாங்களா? தாராமா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. தர்ஷினியை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். அதான் அம்மா பெரியம்மாலாம் போயிருக்காங்கல்ல, தர்ஷினிக்கு எதுவும் ஆகாது. சரியா? நீங்கள் எதுவும் யோசிக்காம அழுவாமல் இருக்கணும். சரியா? வாங்க உள்ளே போகலாம். நில்லுடா. எங்கடா உன் அத்தக்காரி? எங்க அவளுக எல்லாம் ஏண்டா கூத்தடிக்கிறாளுகளா? இத சாக்கா வச்சுக்கிட்டு ஊர் சுத்த கிளம்பிட்டாங்கல்ல. ஏய், எனக்கு தெரியாமதான் கேக்குறேன், இவளுகளுக்கு என்னடா தெரியும்? எதுக்கு இப்படி பெரியத்தனம் பண்ணிட்டு திரிகிறாளுக? என்ன சம்பந்தி அம்மா, இன்னும் புள்ள காணாம போன மாதிரியே பேசிட்டு இருக்கியல. அப்படி எதுவும் நடந்துருந்துச்சுன்னா அண்ணன் இம்பிடு சாவகாசமா இருந்திருப்பாரா? இப்ப கூட அண்ணன் என்ன சொல்லிட்டு போய் மாடியில படுத்து கிடக்காரு. அவங்க ஆத்தாக்காரி தலைமையில மத்த பொம்பளையெல்லாம் சேர்ந்து அந்த புள்ளைய ஒளிச்சு வச்சிருக்காளுங்க. இப்ப எங்க ரெண்டு பேரையும் கூட்டு போய் குமுறினாங்கல்ல, அதுக்காண்டிதான் இம்பிட்டு பெரிய நாடகம். அதான் அந்த புள்ள ஸ்கூல் கிளம்புறப்பவே சொல்லிச்சே, அது என்ன நேபாளமா பூபாலமா? என்னடாது நேபாளம்? அங்க குத்துச்சண்டை போட்டி நடக்க போகுது, அதுக்கு இந்த புள்ள போயாவணும். இவளுகெல்லாம் சேர்ந்து அனுப்பி வச்சுட்டாளுக அம்பிடு தானே? ஏய் பேசாத, உனக்கு எல்லாம் தெரியுமோ? மேல செம்ம கடுப்புல இருக்கேன், மரியாதையா இங்க இருந்து போயிடு. ஆமா, யார் உன்னை இப்ப வெளியே விட்டா? ஏய், அங்க என்னடா பாயுதே? அவ சொன்னதுல என்ன தப்பு? நெசமாவே காணாம போயிருந்தா இப்படி தெரு தெருவா தேடுவாளுகளா? என் புள்ளைக்கு தெரியாத போலீஸா? அவன் நினைச்சா அஞ்சே நிமிஷத்துல புள்ளைய கொண்டாந்து நிப்பாட்டுவான். அவங்கிட்ட சொல்லாம இவங்களா கிளம்பி ஓடுறாங்கன்னா என்னடா அர்த்தம்? புள்ளைய கொண்டு போய் இவங்க தான் ஒளிச்சு வச்சு நாடகம் ஆடுறாளுங்க. மா, என்ன என்னடாச்சு? எங்க இருக்காங்க எல்லாரும்? ஏன் எதுக்கு? உடனே அவங்களை தேடி கண்டுபிடிச்சி வரட்டு, இங்க கிச்சன்ல உட்கார வைப்பீங்க. ஏய், எதுக்கு சொல்றேன் தெரியுதா? ஏய், ரொம்ப பேசாதடா நீ. தர, நாங்க நல்லது செய்யறதுக்காக தான் கேக்குறோம், சொல்லு. ஆமா, கிழிச்சிங்க. இம்புட்டு நாள வாய மூடிக்கிட்டு இருந்தே, இப்ப உன் புத்திய காட்டுறேல்ல. நல்லது காண்டி கேக்குறானா? நல்லது காண்டி, ரொம்ப நல்லதுப்பா, ரொம்ப நல்லது. இத உன் பொண்டாட்டி, இவன் பொண்டாட்டி, அந்த மூத்தவ எல்லாமே நெசமாவே தேட போயிருக்காளுங்க. நீங்க நம்புறீங்கல்ல? ஏண்டா கதிரு, ஸ்டேஷன்ல வச்சு உங்க அண்ணனை அம்புட்டு பேச்சு பேசினேல்ல, அவன் போய் மேல உட்காந்துருக்கான். அவங்க கிட்ட போய் ஒத்த வார்த்தை மன்னிச்சிடுங்க அண்ணன்னு கேட்டியா? இப்ப இவன் குரல் கேட்ட உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து அவங்க எங்க என்ன விசாரிக்க வந்துட்டேல்ல. இருக்கும்டா இருக்கும், அவன் போட்ட சோத்த தின்னீங்கல்ல, அந்த குழப்பு இருக்கத்தானே செய்யும். எதுக்கு இப்ப எங்க அப்பா திட்டுறீங்க? அவர் என்ன தப்பு
பண்ணாரு? இல்லப்பா, இப்பதான் நீங்க கரெக்டா இருக்கீங்க. அதை கெடுக்க பாக்குது என்ன அப்பத்தா? அதுக்கு நீ அம்மாவும் ஒத்துமையா இருந்தாலும் பிடிக்காது. அம்மா உனக்கு மாத்திரை கொடுக்க வரும்போதெல்லாம் வேணும்னே அம்மாவை கூப்பிட்டு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துரும். அம்மா கூட பேச விட கூடாதுன்னு சொல்லி பிளான் போடும். அப்பாத்தா, நீங்க பேசுறதுதான் தப்பு. எங்க அப்பா கரெக்ட் தான். அப்பா, நீ உள்ள வாப்பா. பெரியப்பா, நீங்க மேல போங்க. நீங்க இங்க நின்னுட்டு இருந்தா உங்களை திட்டி திட்டி உங்க மைண்டை சேஞ்ச் பண்ணதான் ட்ரை பண்ணுவாங்க. அப்பா வாங்கப்பா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், உள்ள போலாம். அப்பா ஒண்ணும் நினைக்காதீங்கப்பா, நீங்க பண்றதுதான் கரெக்ட். இப்பதான் கரெக்டா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, மாறிடாதீங்கப்பா. வாங்கப்பா, வாங்கப்பா. அங்க என்ன பாக்குறீங்க? வாங்க வாங்கப்பா. உள்ளங்கள்ல இருந்து எல்லாரும் நல்லா ஆடுறீங்கடா ஆட்டம். அது எப்படி எப்படி எப்படி? ஆம்பளைங்க எல்லாம் உள்ளுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு உட்கார்ந்துருக்கணும், பொம்பளைங்க எல்லாம் ரோடு ரோடா போய் தேடணும். என்ன கூத்துடா இது? அப்படியே போட்டேன்னு வைய, மரியாதையா வாய மூடிடுது. ஏன் பொம்பளைங்களால முடியாதா? என்ன ஏத்தி விடுறியா நீ? எங்க அம்மா தர்ஷினி கண்டுபிடிச்சு எங்க கூட்டிட்டு வந்து நிறுத்துவாங்க. வாய மூடிக்கிட்டு இருக்கணும். ஏ போடா போடா. சம்பந்தி அம்மா, பாத்தீங்கல்ல ஆத்தாகரி எல்லாம் வெள்ள கிளம்பினோன்ன இதுகெல்லாம் போய் அதுக்கு வேலையை பார்க்குதுங்க. நேத்திக்கு பிறந்ததுக்கெல்லாம் கொடுக்கு முளைச்சிருக்கு. என்ன பேச்சு பேசுது? இதெல்லாம் ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிஞ்சிட்டிங்கன்னா குடும்பத்துக்கு நல்லது. அப்படித்தான் சொல்லுவேன்.